சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. வந்துட்டாங்கப்பா தோலை ஒரு கொம்பரிக ஒன்னே முக்கால் ரூபாய்க்கு சாமான வாங்குறதுக்கு மூணே முக்கால் ரூபாய்க்கு சாயத்தை பூச்சிட்டு வந்துடாங்க. ஒரு டீ ஷர்ட் போறது தேவையா? ஒழுங்கா இருக்க வரைக்கும் உள்ள கடை வச்சிருந்த, இப்படி ஊர்ல உள்ள ஓட்டையெல்லாம் துப்பு வாங்கிய வெளியே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு, காப்பிய போட்டுக்கிட்டு துப்பு மல்லி காப்பியோ தெரு தெருவா வித்து நாளைய போறேன். துப்புனால கூடாது. வாலிபம் போனதுக்கு அப்புறம் தான் கிழவனுக்கு வீட்டு நினைப்பே வந்திருக்கு. கிழவனுக்கு லவ் லெட்டர் போட்டிருக்காரு. போடா மல்லிகா லீலா, இங்க வாங்கடி. என் புருஷன் மலேசியாவுக்கு சம்பாதிக்கிறது போய் 40 வருஷம் ஆச்சு. இப்ப கடுதாசி போட்டிருக்காரு. என்னமோ எதுன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லிடி. 40 வருஷம் ஆச்சா? எப்படி குடும்பம் நடத்துறியா? எல்லாம் தவால்ல தான். பிரியம் உள்ள அள்ளி கொடுக்கி அநேக முத்தங்களுடன் அமாவாசை செட்டியார் எழுதி கொண்டது. தாலி கட்டின மறுநாளே சாந்தி முகூர்த்தத்தை கூட பார்க்காம மலையாவுக்கு கப்பல் ஏறிட்டேன். 40 வருஷமா சம்பாதிச்சது போதும், மிச்ச நாளையாவது சந்தோஷமா உன்னோட கழிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளைன்னா 40 வருஷமா என் கற்பை காப்பாத்தின மாதிரி நீயும் கற்பை காப்பாத்தி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் திடகாத்திரமா வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய வெயிட் 230 pounds. அங்க எப்படி? ஏரோப்ளேன்ல நாங்க வந்தே பாத்துக்கிறேன். பத்திரமா இரு, உனக்கு வயசா இருந்தாலும் வாலிபம் போயிருக்காதுன்னு நம்புறேன். அடுத்த வாரம் நாங்க வரேன். இப்படிக்கு உன் கற்புள்ள கணவன் அம்மாவாசை செட்டியார். ஐயோ, என் வாலிபம் எல்லாம் போயிடுச்சே. அவர் வாராராம வந்து பாத்துட்டு என்ன பிடிக்கலன்னு சொன்னா நான் என்னடியே செய்யறது? கண்ண வேற ஒட்டி போச்சு, கண்ணு வேற உள்ள போயிடுச்சு, தலைமுடி வேற நரைச்சு போச்சடி. நான் என்னடி செய்யறது? அடியே, நீங்களா ஜிலி ஜிலின்னு இருக்கீங்களே, ஏதாவது ஆயம் போட்டது மிச்சம் இருந்தா கொஞ்சம் குடுங்கடி. அடியே, கண்ணு சொல்லிடி.